இன்னைக்கு கிழங்கா மீன் வாங்கியிருக்கோம். இது இன்னைக்கு வறுக்க போகிறோம். எப்படி வறுக்கலாம்னு பார்க்கலாம். மீன் கழுவியாச்சு, மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவியாச்சு. இப்போ எப்படி மசாலா போடலான்னு பார்க்கலாம். மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டை கிராம்பு, எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை, வெறும் பட்டை கிராம்பு, கூட கொஞ்சம் சோம்பு. இதை அப்படியே பொடியாக இது பண்ணிக்கலாம், நறுக்கி வதக்கிக்கலாம். இப்போ தனியா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு, ஸ்மெல்லு நல்லா வந்துச்சு. இதை அரைச்சிக்கலாம். இதெல்லாம் ஆறிடுச்சு, இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு, கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அரைச்சாச்சு. இதை இப்போ மீனில் கலந்துக்கலாம். இதை வலிச்சு போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸில் இதை எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா அப்ளை ஆகி ஊறிடும். ஊறின பிறகு நமக்கு வறுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்ச மீன் எடுத்துருச்சு. இப்போ இதை வறுக்கலாம், எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அடுப்பில் தவா வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மீன் போட்டுக்கலாம். அப்படியே மேலால் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ஏன்னா எண்ணெய் வந்து மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணால் அந்த ஹீட்டில் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் நேரம். திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி அப்படி திருப்பி போட்டுக்கலாம். அது மாதிரி திருப்பி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ மீன் வறுத்தாச்சு, செம்ம டேஸ்ட்டு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், எக்ஸலண்ட், பர்ஃபெக்ட்.